அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்ணுற தம்பதி எந்தெந்த நாளில் வந்து அவங்க செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தால் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நாட்களை நம்ம வந்து ஃபர்டைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபர்டைல் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பெரிதாகி அது ஒரு சைஸ் பர்டிகுலர் சைஸ் வந்தோடனே அது வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வரும். ஸோ அந்த நாளில் நம்ம வந்து ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது, அதாவது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும் பொழுது, எக்கும் ஸ்பர்ம்ஸும் வந்து மீட் ஆகி அது வந்து அது ஒரு கருவாக வந்து உண்டாகி அது வளர தொடங்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டே வந்து அந்த கருமுட்டை வெளியே வர அந்த ஓவுலேஷன் டே. இப்போ இந்த ஓவுலேஷன் டேவை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ சில விதமான அறிகுறிகள் மூலம் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வந்து செல்ஃபாகவே ஓவுலேஷன் கிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓவுலேஷன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக வந்து ஸ்கேன் மூலம் ஓவுலேஷன் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து நம்ம சில ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்ட ரெகுலராக பீரியட்ஸ் வர பெண்களுக்கு வந்து ஓவுலேஷன் டேட்டை ஈஸியாக அந்த ஆப் மூலம் கேல்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ 28 நாளைக்கு ஒருக்கா தீட்டு குளிக்கிற பெண்ணுக்கு வந்து 14வது நாள் வந்து ஓவுலேஷன் நடக்கும். அப்படின்னா வந்து அவங்க ஒரு 11-12வது நாளில் இருந்து தொடங்கி 15 நாள் வரைக்கும் அவங்க செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 35 நாளைக்கு ஒருக்கா தீட்டு குளிக்கிற பெண்ணுக்கு வந்து 21வது நாள் வந்து ஓவுலேஷன் நடக்கும். அப்போ அவங்க வந்து 18th or 19th day தொடங்கி 22 நாள் வரைக்கும் அவங்க வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தால் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்னில் பீரியட்ஸ் வர பெண்களுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவுலேஷன் ஆகிறதுக்கு 2-3 நாள் முன்னாடியே வந்து அவங்க செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஓவுலேஷன் ஆனதுக்கு 1 நாள் அப்புறமும் இருக்கலாம். இப்போ நம்ம ஏன் இந்த வைட் ரேஞ்ச் சொல்கிறோம், இத்தனை நாள் சொல்கிறோம், ஓவுலேஷன் வந்து 1 நாள் தானே நடக்குது, ஏன் நம்ம முன்னாடியிலேருந்து கான்டாக்டில் இருக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எதிர்ச்சியாக வந்து கரெக்டாக ஓவுலேஷன் ஆகிற அன்னைக்கு வந்து அவங்களால அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அவங்களால செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்க முடியலன்னா கூட, அவங்க வந்து ஒரு 1-2 நாள் முன்னாடி தான் இருந்தாங்க அப்படின்னாலும் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து பெண்ணோட கர்ப்பப்பையில் மேக்ஸிமம் 3-5 days வரைக்கும் உயிர் வாழ முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓவுலேஷன் பீரியடில் பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா ரொம்ப மெக்கானிக்கலாக இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஒரு பிளான் மாதிரி வந்து நம்ம இந்த ப்ரெக்னென்சியை வந்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இந்த ஓவுலேஷன் பீரியடில் அவங்க செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நடக்கும். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படின்னா கருமுட்டை ப்ராப்பராக வெளியே வர முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ரெக்னென்சியை எதிர்பார்க்குற தம்பதி எந்தெந்த நாளில் செக்ஷுவல் கான்டாக்டில் இருந்தால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. ஏற்படும் நகைப்பை கட்டிகள், நீர் கட்டிகள், சிறப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும். இது அதிநவீன எக்ஸி மிஷின். ஒரு ஆணின் வீரியம் உள்ள விந்தணுவை பெண்ணின் கருமுட்டைகளை செலுத்தி ஒரு குழந்தையா உருவாக்க முடியும். விந்தணுவை உடலுக்கு இல்லாத ஆண்களுக்கு அஜிஸ்தோமியா பேஷண்ட்க்கு விரைப்பிலிருந்து விந்தணு எடுக்கப்படும். கர்ப்பப்பை கருமுட்டியில ஏற்படுற எல்லா கட்டிகளையும் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் அகற்றிடலாம். இதற்கான சேவையும் 24 மணி நேரம். நான் டாக்டர் நாகரத்னம், ரத்னா கருத்தரிப்பு மையம், காரைக்குடி. காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.